ஒவ்வொரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க அமித்ஷா மாதிரி இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க, அதை நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படல. ஆக்சுவலாக வந்து நான் காரைக்குடியிலேருந்து ஷூட்டிங் முடித்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் ஃப்ளைட் எடுக்க. அப்போது ஒரு வெளியில் இருந்து செக்யூரிட்டிஸ் தான் என்னை பார்த்தவொடனே சிரிச்சுக்கிட்டு பேசினாங்க. சரி, ஏதோ சிரிச்சு பேசுகிறாங்க கொடுக்க, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நான் இதெல்லாம் வச்சு திரும்பி வரும்போது மறுபடியும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. நான் போய் கிட்ட போய் கேட்டேன், என்னங்க என்னை பார்த்து ஏதோ கை காட்டி பேசிட்டீங்க, என்ன விஷயம்னு. ஹிந்தியில் அவங்க ஏதோ சொன்னாங்க, நான் தமிழில் கேட்டேன். ஜா யூ லுக் லைக் அமித்ஷா சார். நான் அமித்ஷான்னொன்னே ஏதோ ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் போடுக்கு, இந்த மாதிரி இருப்பார் போடுக்கு அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து சொன்னார், ஏய் யூ லுக் அமித்ஷாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சார். அப்போ தான் தெரியும் அமித்ஷா ஒருத்தருக்கு, அமித்ஷா யாருன்னு எனக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி பார்ட்டி பிஜேபி பார்ட்டி லீடரு அது இதுன்னு அந்த மாதிரி தான், அவ்வளோதான். அப்படி தான் எனக்கு அமித்ஷா தெரியும். சார், இப்போ அமித்ஷான நினச்சி பிஜேபி ஃபோட்டோ போட்டு நிறைய பேர் உங்களுக்கு பேனர் வச்சதெல்லாம் சொல்கிறாங்க, அது உண்மையா? உண்மை தான். நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு பிஜேபியில் அந்த பேனர் போட்டவங்களுக்கு அமித்ஷா யாருன்னு தெரியாதவங்களுக்கு என் ஃபோட்டோ போட்டு போடுறாங்கன்னா அப்போ என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அது எப்படி அந்த கட்சி என்ன புரியல எனக்கு. அது அந்த அளவுக்கு அவங்க வந்து தெரியாமல் இருப்பாங்க, என்னையே அமித்ஷா வேணால் தெரியாமல் இருக்காங்க, என்னையே தெரிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு, என் ஃபோட்டோ எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு புரியல. அமித்ஷான நினச்சி உங்கள்ட்ட பேசுன யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள்ட்ட சொல்லிட்டு போன ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, அது அமித்ஷா நினச்சி யார் என்னை என்கிட்ட யாருமே பேசுறது, எக்ஸப்ட் அந்த முதல் காரைக்குடியில் பார்த்து பேசுனதை தவிர மற்றபடி யாருமே என்கிட்ட அமித்ஷான் வந்து பேசுனது கிடையாது. என்னை பார்த்தா சொல்லுவாங்க, சார் அமித்ஷா மாதிரி இருக்கீங்க சார்னு. வண்ணத்தெருலையும் வேறு அது ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி சந்தா மாதிரி லுக்ஸ் லைக் அமித்ஷா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒருவேளை அமித்ஷாவை நேரில் பார்த்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலேன்னு கேட்பேன். ஏன்னா என்னையும் உங்களையும் கம்பேர் பண்ணி போட்டுக்கிட்டுருக்குறாங்க, நீங்கள் தப்பாக நினைக்க வந்தால் போ சரி அப்படின்னு தான் சொல்லுவேன். அமித்ஷா மாதிரி கொஞ்ச நாள் நடிக்க சொன்னால் ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடிக்கிறதுக்கு ரெடியா? நான் நடிகன் தானே, நீங்கள் கொடுக்குறத நடிச்சுட்டு போகிறேன் அவ்வளோதானே. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஆட்லேயே அந்த மாதிரி அவரோட காஸ்ட்யூம் கொடுத்து எனக்கு போட்டு நடிக்க சொன்னாங்க, ஒரு ஆட் பண்ணேன் நான். ஸோ நடிச்சு அனுபவம் உண்டு. ஆமாம். அமித்ஷா பற்றி உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன, அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதே என் கேள்விப்பட்டதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு அமித்ஷா பற்றி ஒரு கருத்தும் இல்லைங்க. ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு இப்போ வந்து மினிஸ்டராக இருக்கிறாரு, ஜனங்களுக்கு நல்லது பண்ணால் ஓகே அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நான் எனக்கு அரசியல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ மீன் ஜீரோ அரசியல் பொறுத்த வரைக்கும். அதனால் ஜனங்களுக்கு நல்லது பண்ணால் யாராக இருந்தாலும் அமித்ஷா வந்தாருன்னு சந்தான பாதியாக இருந்தேன் பண்ணட்டும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மொழி அரசியல் தான் உணர்வு ரீதியா இருக்கும். இன்னும் அண்ணாமலை சொல்லிட்டாரு ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம்னு, அவர் மூலம் என்ன சொல்லிருக்கணும், எங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆனா அவர் அதுல யாரா ரெண்டு ஓட்டு அங்க அழுத்து போயிருப்பாங்க, அந்த ஓட்டு நம்ம அள்ளிடுவோம் சொல்லிட்டு ஹிந்தி திணிப்பை நாங்களும் எதிர்க்கிறோம். அப்ப வெறும் அரசியல், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நாலு டீச்சர் போடுவாங்க, அவங்க பிள்ளைகள் கூட ஹிந்தியில் படிக்க விடுவாங்க, அவங்க எல்லாம் ஹிந்தியில் படிப்பாங்க, அவங்க ஸ்கூல் நடத்துவாங்க ஹிந்தியில் போவாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கு, விருப்பப்பட்டவங்க படிக்கலாம் சார். அதை தான் சார் அவங்களும் சொல்றாங்க. என்ன சார் சொன்னாங்க, எங்க சார் ஹிந்தி தெரிஞ்சுக்கட்டாயம் நீங்க படிக்க வரும் பொழுது எங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எங்கன்னு சொல்லுங்க. மும்மொழி கொள்கைங்கிறதே கட்டாயமாயிருக்கு. பட்டியலின சகோதரர்களுக்கு வந்து பெரிய பின்புலம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன கொள்ளை? அரசு பள்ளி மாணவர்களால் தனியார் கோச்சிங்க்கு லட்சக்கணக்கில் காசு கட்டி போக முடியாத சூழல் காரணமாக இருக்கலாம். அப்போ எந்த என்ட்ரன்ஸுமே இல்லாமல் நாமக்கல் மாணவர்களாக சேர்த்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்கினாங்களே, பரவாயில்லையா? இது எல்லா ஃபீஸுமே இருக்கக்கூடாது, ஃபீஸே இருக்கக்கூடாது. பாடத்தீங்க கல்வின்றது அடிப்படை உரிமை, வாத்தியார் கூட சம்பளம் கொடுக்குறது, செஸ் வாங்குறோம்ல சார், பெட்ரோலுக்கெல்லாம் கல்விக்குன்னு தானே சார் வாங்குறோம். திராவிட சித்தாந்தம் சரியில்லை, இவங்க பொய்யான ஒரு திராவிடத்தை மாயையை கட்டமைக்கிறாங்கிறது தான் இந்த தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. அது காங்கிரஸும் அதான் பண்ணிச்சு, இவங்க அதில் தான் இவங்க தேசியம். இவங்க வந்து சீமான் வந்து தமிழ் தேசியம், இவங்க வந்து இந்திய தேசியம், இவங்க வந்து திராவிடம், இதுதான் கணக்கு. அப்போ வந்து திராவிடம்னா என்னன்னு சீமான் கேட்குற கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியல, பாஜக கேட்குற கேள்வி இவங்க பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலை இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்னு திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்றாரு. அதாவது வந்து நானும் சரி நான் நினைக்கிறேன், அதாவது வந்து இந்து ஓட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகும்னு திமுக அமைச்சர்கள் அத்தனை பேர் பட்ட போட்டு வந்துருவாங்க, ஒரு தயக்கம் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல, பாஜகவுடைய சித்தாந்தத்திலேயே அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லும் போது அவர் எதுக்கு இன்னொரு சித்தாந்தத்தை ஹையர் பண்ணணும்னு கேட்டேன். ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.